Hi guys, I'm very excited because now final iPhone 12 Pro Max வாங்கிட்டேன். Okay, in the video full iPhone 12 Pro Max oda unboxing, அப்புறம் Apple Series 6 40mm oda unboxing பார்க்க போறீங்க. ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஆக்சசரிஸ் அதோட வந்திருக்குன்னு காமிக்க போகிறேன். ப்ளஸ் மேக் சேஃப் சார்ஜர், அதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரி, அது வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போதும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐஃபோன் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐஃபோன் வாங்கியிருக்கேன், மேக் சேஃப் சார்ஜர் வாங்கியிருக்கேன், ஆப்பிள் வாட்ச் வாங்கியிருக்கேன். இதுதான் அதோட பாக்ஸிங், எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. ஃபஸ்ட் வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். நான் வந்து ஆக்சுவலி கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன், 512 GB. ஸோ இப்படி தான் அது இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து இந்த கோல்ட் கலர் கோட்டட் அப்படியே இருக்கும். பேக் சைட் வந்து ஒரு மாதிரி லைட் கோல்டன் கிளாஸ் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் என்னென்ன ஆக்சசரிஸ் அது கூட இருக்குன்னா, ஒரு சார்ஜ் கேபிள், USB சார்ஜ் கேபிள், ப்ளஸ் வந்து சிம் பென் இருக்குது. இது மட்டும்தான் அதில் இருக்குது. ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து பழைய ஐஃபோனில் வந்து நான் ஆக்சுவலி முன்னே யூஸ் பண்ணிட்டுருந்தது ஐஃபோன் 6S. ஆக்சுவலி 5 இயர்ஸ் பேக், ஏன்னா நான் 5 வருஷமாக ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். அதில் வந்து நம்மளுக்கு அடாப்டர்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆப்பிள் அடாப்டர்லாம். பட் இதில் வந்து கிடையாது, வெறும் யூஎஸ்பி சார்ஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் யூஎஸ்பி சார்ஜரை வந்து நீங்கள் பழைய அடாப்டர்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக அதுக்கு அடாப்டர் வாங்கணும் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க, இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக இருக்கும். 512 GB கோல்ட் பேக் சைட். ஓகே ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபோன், யூஎஸ்பி சார்ஜர், அந்த கேபிள் மட்டும், அப்புறம் வந்து சிம்பிள், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அந்த கார்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் அந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மேக் சேஃப் சார்ஜர் அது காமிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும், இது ஒயர்லெஸ் சார்ஜர். லைக் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்த்தேன். அவங்களோட அந்த பழைய யூஸ்வலாக நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம்ல, அதை விட இந்த மேக்சேஃப் சார்ஜரில் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து சீக்கிரமாக இதில் சார்ஜ் ஆகும். ஸோ மற்றபடி இட்ஸ் குட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த சார்ஜர் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ ஷூர், டெஃபினட்டாக நீங்கள் இதை வாங்கலாம், இந்த ஆக்சசரிஸ் ஒர்த்து தான். இது வந்து நீங்கள் தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும், இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் பாக்ஸ். ஸோ நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்குகிற ஒரு ஆக்சசரி. மெயினானது நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி நிறையா மார்க்கெட்ஸில் வந்து இப்போ இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் இருக்குது, அது சூட்டபிள் ஆகிற மாதிரி கவர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் யோசிச்சு வாங்குங்க, ஏன்னா இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் ஆக்சசரி வந்து எல்லா ஐஃபோன் கேஸஸோடையும் இது வந்து சூட்டபிளாக தான் இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக கேஸஸ்லாம் வாங்கினா தான் அது சூட் ஆகும்லாம் இல்லை. பிகாஸ் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கேஸஸ்லாம் காமிக்க போகிறேன். இந்த கேஸ்லாம் பாருங்கள், இந்த கேஸஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து லெதர் கேஸு, அப்புறம் ஒன்று வந்து சிலிகான் கேஸு, இன்னொன்று வந்து ஸ்லிம் தின் கேஸு,
அப்புறம் இன்னொன்று வந்து அக்ரலிக் கைண்ட் ஆஃப் கேஸு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ். இது எல்லாத்துலேயுமே அந்த மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து சூட் ஆகுது. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் வாங்காதீங்க. ஸோ டெஃபினட்டாக இது சூட் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த கேஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சி டைப் சார்ஜர். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கிக்கலாம், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு சாக்கெட் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சி டைப் சார்ஜர் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வாட்ச். இது வந்து சீரீஸ் 6 40 mm. இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்சோட பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும், ஸ்டாப் வந்து செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாக்ஸ் அன்பேக் பண்ணும்போதே இது ரெண்டு பாக்ஸும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டாப் தனியாக இருக்கும், உங்களோட வாட்சோட அக்சசரிஸ் அதெல்லாம் வந்து தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் வந்து குட்டி அழகாக ஒரு லெதர் கேஸில் வந்து வச்சுருப்பாங்க. அது கூட வந்து வயர்லெஸ் சார்ஜிங், அந்த யூஎஸ்பி கேபிளோட இது உங்களுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப். இது வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து கோல்டு அலுமினியம் ஸ்டாப்பா. இது ஆக்சுவலி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டாப் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணேன் இந்த ஸ்டாப்க்கு. ஏன்னா யூஸ்வலாக நிறையா ஸ்டாப்ஸ் வந்து அந்த வாட்ச் கூடயே வர மாதிரி இருக்கும். இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நான் பே பண்ணேன். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாப் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்டாப் வந்து வாங்கினேன். பட் ஆக்சுவலி வந்து இந்த கோல்ட் வாட்ச்க்கு வந்து இந்த ஸ்டாப் வந்து ஆக்சுவலி சூட் ஆகும்னு நான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த கோல்டு வாட்ச் வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் இருந்துச்சு, ஸ்டாப் வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கலர் வந்து டிஃபராக தான் இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. பட் அவ்வளோக்கா டிஃப்ரென்ஸ் தெரியல. எனிவே இஸ் லைக் இட்ஸ் ஓகே. பட் அப்படி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கோல்ட் ஸ்டாப் வாங்காதீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போய்க்கோங்க, பிளாக் அந்த மாதிரி வேறு கலர்ஸ் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது சார்ஜிங் வந்து இது நார்மலான யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான். அதே யூஸ் பண்ணலாம், அது இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் மட்டும்தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம். அது யூஸ்வலாக எல்லா ஆப்பிள் வாட்சஸ்க்குமே வந்து அடாப்டர்லாம் தரமாட்டாங்க, நீங்கள் தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டாப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். இது டபுள் சைடடாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் வந்து உங்களுக்கு நிறையா மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டாப் தான் வாங்கணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ கம்ப்ளீட்லி. நீங்கள் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் வாங்கிட்டு கூட வேறு ஸ்டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் இன்னொரு ஸ்டாப் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நெக்ஸ்ட் இது சார்ஜ் பண்ணதுக்கு உடனே ஃபைனலி டன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், பாய்.